சோசியல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிரமுகர்கள் சந்திச்சின்றிருக்கும், அதிலும் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துள்ள முக்கியமான பிரமுகர்களுடைய வரிசையில இன்று நாம் சந்திக்க கூடியவர் சமூக சேவையினுடைய உச்சத்திலேயே இன்னைக்கு கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கும் டிவிஎம் சேவா பால நிறுவனர் மற்றும் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் துறையின் மேலாளர் அரசினுடைய தமிழக அரசு விருது பெற்றவர் திரு மா இருளப்பன் அவர்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். இவருடைய பன்முக தன்மைகள் என்னென்ன, எப்படி இவர் சமூக சேவையில் கொடிக்கட்டி பறக்க முடிகிறது, தன்னுடைய வாழ்க்கையை சரியாக செய்ய முடியாத இந்த காலகட்டத்துல தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனையும் பார்த்து கொண்டு சமூக மக்கள் மீது அக்கறை கொண்டு ஒரு தேசத்தின் தன்னம்பிக்கையாக இன்னைக்கு ஒளிவிட்டு இருக்காருன்னா அதற்கு பின்னாடி பல காரணங்கள் அமைஞ்சிருக்கு. சாதாரணமாக இருந்து இன்றைய அளவு பார்க்கும் பொழுது தமிழக அரசினுடைய விருதை பெறணும்னா அவங்க எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கணும், தமிழக அரசினுடைய முழு அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய வகையில இவருடைய சேவைகள் இருந்திருக்கு. இதையெல்லாம் நம்மளுடைய ஜி கே சோசியல் மீடியா நேயர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம பண்றோம். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி முழுவதுமாக பாருங்க. இப்போ நாம் நிகழ்ச்சிக்கு போவோம். சார், ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஜி கே சோசியல் மீடியா நேயர்களுக்கு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க சார். என் பெயர் மா இருளப்பன். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலே சிறுவைகுண்டத்தில் பிறந்தவன். என்னுடைய பள்ளி படிப்புக்காக அருவநேரி என்ற ஒரு கிராமத்தில் போய் தங்கி அங்கிருந்து எனது வாழ்க்கை பயணம் தொடங்கியது. திரவியம் துவக்க பள்ளியில் என்னுடைய தமிழ் வழி கல்வி ஆரம்பிக்கப்பட்டு காயல்பட்டினம் அருவநேரி பேர்முலை என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் படித்து அதில் 11வது வகுப்பு வரை அதில் படித்து முடித்து ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸான பியூசி திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் புதுமுக வகுப்பை தேர்ச்சி பெற்று சிறுவைகுண்டத்தில் உள்ள ஸ்ரீ குமரகுருவர் சுவாமிகள் உடைய சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த கல்லூரியில் பிஎஸ்சி வேதியியல் படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அதில் உயர்கல்வி பயின்று அதன்பின் பல்வேறு தொழில்துறை நிறுவனமான முதலில் எனது ஆசிரியர் பணி சங்கரங்கோயிலே தொடங்கி பின் அதற்கப்புறம் இந்திரா கெமிக்கல் என்ற ஒரு நிறுவனத்தில் பணி செய்து அதன்பின் பெங்களூர் கர்நாடகத்தில் உள்ள பெங்களூரில் அதில் வந்து ஒரு மருந்து கம்பெனியில் ஒரு கெமிஸ்டாக வேலை பணிபுரிந்து திருப்பி அதன்பின் பாண்டிச்சேரியில் உள்ள கெம்ஃபா பல்கலிஸ் லிமிடெட்டில் ஒரு பெரிய நிறுவனமான அந்த நிறுவனத்தில் ஜூனியர் இன்ஜினியராக பணி செய்து இறுதியாக பல்வேறு பரீட்சைகளை எல்லாம் எழுதி பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டில் ரிஃபைனரி ஆபரேட்டராக பணி செய்து இப்பொழுது நான் மேலாளராக பணி செய்து கொண்டு வருகின்றேன். டிவிஎம் சேவா பாலம் எப்போது துவங்கப்பட்டது சார்? 1998 டிவிஎம் சேவா பாலம் தொடங்கப்பட்டது. இளமை பருவத்திலே இளைஞர் நற்பணி மன்றம் என்ற ஒரு மன்றத்தை உருவாக்கி முதலில் உழவார பணியை மிக சாதாரணமாக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதன் அடிப்படையில் நிறைய பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை கொடுத்து உதவினோம். நான் அதற்கு பிறகு என்னுடைய உயர் வகுப்புகளை எல்லாம் முடித்து அதற்கப்புறம் நான் சென்னையிலே வந்த பிறகு அந்த சிறிய விஷயங்கள் ஒரு பெரிய சேவையாக மாற்றக்கூடிய ஒரு தருணம் வந்ததினுடைய விளைவாக தான் டிவிஎம் சேவா பாலம் உருவாக்கப்பட்டது. சென்னைக்கு எந்த ஆண்டு வந்தீங்க சார்? நான் சென்னைக்கு 1988 ஆண்டு சென்னையில் உள்ள திருவொற்றியூரில் அடியெடுத்து வைத்தேன். தென் அதற்கப்புறம் 1998 89 சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனில் நான் பணியில் அமர்ந்த பிறகு 1998 டிவிஎம் சேவா பாலத்தினுடைய செயல்களை அறச்செயல்களை இந்த மாநகரில் அகஸ்தியர் வித்யாலயா என்ற ஒரு பள்ளியில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இயக்கத்தை அந்த தொண்டு நிறுவனத்தை நாங்கள் துவக்கினோம். கல்வி பயிலக்கூடிய அந்த காலகட்டத்திலே நற்பணி மன்றம்னு ஒரு இளைஞர்கள் எப்படி துடிப்பா இருப்பாங்களோ உயிரோட்டத்தோட, அப்ப அந்த வயதுல ஒரு எளிமையான ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதனுடைய வேர் உயிரோட்டத்தின் ஒரு பிரதிபலிப்பாக நீங்க வளர்ந்து சென்னைக்கு வந்த பிறகு
தொழிலையும் நீங்க வேலை மேலையும் பாத்துக்கிட்டு அதன் பிறகு நீங்க டிவிஎம் சேவா பாலங்கற ஒரு சேவை நிறுவனத்தோட பயணிச்சிட்டு இருக்கீங்க எத்தனை ஆண்டுகள் சார் இப்போ இன்றைய வரைக்கும் இப்பொழுது வந்து 24 ஆண்டுகள் இந்த சேவை பணியை நடந்து கொண்டிருக்கின்றது இது ஏன் எனக்கு வந்தது என்றால் இளமை பருவத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி அர்ப்பணி மன்றத்தை நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதலில் உதவினோம் அதன்பின் நான் சென்னையில் வந்த பிறகு நிறைய இளைஞர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதனுடைய விளைவாக நான் முதலில் தொழிற்சங்கத்தில் உயிரோட்டமாக இருந்த காலங்கள் உண்டு 1988 இருந்து 1998 வரை தொழிற்சங்கத்திலே வந்து நான் தீவிர பணியில் ஈடுபட்டேன் அதன்பின் தொழிற்சங்கம் முடிந்த பிறகு நான் சேவையை ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு உறுதிப்பாடோடு நான் இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய எனது நண்பர் திரு பெஞ்சமின் திரு ராமலிங்கம் திரு வி அங்குசாமி ஐயன்னே போன்றவர்களை எல்லாம் வைத்து பாலம் நற்பணி மன்றம் என்ற ஒரு மன்றத்தை ஆரம்பித்ததுதான் அந்த திருவற்றியில் உள்ள அகசியர் வித்யாலய பள்ளியில் டிவிஎம் சேவா பாலத்தினுடைய நிறுவனராக நான் இருக்கிறேன் என்னுடைய பாலத்தினுடைய தலைவராக சுதந்திர போராட்ட தியாகி ஐயா வி அங்குசாமி ஐயன்னே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் டிவிஎம் சேவா பாலத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக சகோதரர் பெஞ்சமின் இருக்கிறார் மாநில பொருளாளராக திரு ராமலிங்கம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் துணை செயலாளராக சகோதரர் சிவ ஜோதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய அமைப்பினுடைய இளைஞரணி தலைவராக திரு மாரிமுத்து என்ற விக்னேஷ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு பெரிய ஐடி தொழில் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய பாலம் ஐடி விங்கையும் அவர்தான் கவனித்துக் கொண்டு வருகிறார் இப்படி இவர்களெல்லாம் நிர்வாகிகளாக இந்த இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனம் தான் டிவிஎம் சேவா பாலம் நிறுவனம் சார் மாநில அரசனுடைய அங்கீகாரம் மட்டும் இல்லாம மத்திய அரசனுடைய அங்கீகாரமும் நீங்க பலமுமே பெற்றிருக்கீங்க அதை குறித்து சொல்லுங்க சார் அது ஒரு சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தது ஐயா கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் மூலமாக நான் வந்து இந்த பகுதியிலே திருவள்ளுவர் விருது நான் வாங்கியிருந்தேன் அப்பொழுது திருவள்ளுவர் மேல் திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க வேண்டும் என்று கவிஞர் ஐயா அவர்கள் பல்வேறு பேட்டிகளிலும் திருவள்ளுவர் தினத்தன்று அவர் அதை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றார் அதன் பயனாக திரு தருண் விஜய் அவர்கள் சென்னை மாநகருக்கு வந்திருக்கும் பொழுது ஐயா தருண் விஜய் அவர்களிடத்திலே நான் கௌரவப்படுத்தப்பட்டு அவர்களிடத்திலே திருக்குறளை தேசிய நூலாக வர வேண்டும் அதற்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவரிடத்திலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கோரிக்கை வைத்ததை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் வணக்கம் என் பேர் சிவஜோதி நான் மணலிப்புதி நகர் பகுதியில் இருக்கேன் என் நண்பர் பெஞ்சமின் டிவிஎம் சேவா பாலத்தில் இருக்கிற பெஞ்சமின் மூலயமா என் சாரை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 முறை மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் எந்த பலனும் எதிர்ப்பு இல்லாமல் இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் உதவி அரிசி மளிகை சாமான் ப்ளஸ் ஒரு ரொம்ப முடியாத மாற்றுத்திறனாளிகள் தையல் எந்திரம் இதெல்லாம் நாங்கள் கொடுத்து உதவி பண்ணியிருக்கோம் இந்த டிவிஎம் சேவா பாலத்தில் இணைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னமும் வரும் காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக செய்யணும் கபசுர குடிநீர் இந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கும் கபசுர குடிநீர் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒரு வருஷமாக இன்னமும் கொடுத்துருந்தான் இருப்போம் சேவா பாலத்தில் இணைஞ்சு செயல்படுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நன்றி இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் சில விஷயத்தை ஐ மீன் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் விரக்தியில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தாலும் சரி இல்லை நான் ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சாலும் சரி நீங்கள் பாலம் அமைப்பை அணுகலாம் அதுக்கான காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கொடுப்போம் உங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்கிறதுக்கு ஒரு பாலமாக இந்த பாலம் அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு அது ஃபீசிபிளான ஒரு ஃபீசிபிள் ஸ்டடி பண்ணுவோம் அது எங்களால் முடிந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்க கண்டிப்பாக தயாராக இருக்கிறோம் இப்போது திருநாவுக்கரசு அப்படின்ற ஒருத்தருடைய மகன் திரு கார்த்திகேயன் அவர்கள் அவரை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஒரு சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அப்படி அந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட்டாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை அணுகலாம்
நான் இந்த யங் டேலண்ட் என்ன பண்ண போறாரு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த டிவிஎம் சேவா பாலம் மற்றும் விஞ்ஞானம் அதில் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போறாரு. அவர் 21 வயதான ஒரு இளைஞர், அவர் படிச்சுட்டு இருக்காரு, அவர் பிகாம் படிச்சுட்டு இருக்காரு. பட் அவருக்கு சயின்ஸ்ல நல்லா ஆர்வம் இருக்கு, அவரோட பேஷனும் அதுதான். அவரோட பேஷனுக்கு தீனி போடுற மாதிரி எங்க அமைப்பு ஒரு பாலமாக செயல்படும், அவருக்குமே ஒரு ஸ்டேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்குறோம். உங்களுக்கும் அதே மாதிரி, நான் ரொம்ப லோவா இருக்கேன், நான் ரொம்ப தோல்வியை சந்திச்சிட்டேன், ஆனால் நான் ஜெயிக்கணும், ஆனால் அது எப்படி தெரியல அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஹெசிடேட்டே பண்ணாமல் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் இந்த ப்ரோக்ராம் வாயில் இருக்கு. இல்லை நீங்கள் உங்களை பாலத்தில் இணைச்சிக்கணும்னு நினைச்சினாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான வழிமுறை என்றதும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கோம். ஸோ எங்களுடைய நிறுவனர் திரு மா இருளப்பன் அவர்கள் தலைமையில், செயலாளர் திரு பெஞ்சமின் அண்ணன் அவர்களுடைய வழிநடத்தல் முக்கியல, திரு சிவஜோதி, திரு சந்திரன், திரு சுபாஷ் திரு கதிர்வேலன், பல நிர்வாகிகள் எங்களோட இருக்கிறாங்க. ஸோ அதோட சேர்ந்து இளைஞர் பட்டாளமும் எங்களுக்கு உறுதுணையே இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை அணுகலாம். அதுக்கு நாங்கள் எப்பவுமே எங்கள் கதவை திறந்திருக்கும். சார், டிவிஎம் சேவா பாலம் அந்த நிறுவனம் தொடங்கி 24 ஆண்டுகள் இன்றைய நாள் வரைக்குமே கடந்து வந்திருக்கீங்க. முதல் முதலாக நீங்கள் துவங்கிய சேவை எது சார்? 1998 டிவிஎம் சேவா பாலம் தொடங்கிய பொழுது முதல் முதலாக எங்களுடைய நிர்வாகிகளை வைத்து ஆலோசனை பெற்று முதலில் இந்த பகுதிக்கு, வடசென்னையிலே பின்தங்கிய பகுதியான இந்த திருவொற்றியூர் மாநகரில் அகஸ்தியர் வித்யாலய பள்ளியில் இளைஞர்களை வைத்து தானத்தில் சிறந்த தானமான இரத்த தான முகாமை எங்கள் அரசு மருத்துவமனையை அழைத்து கொண்டு வந்து சுமார் 400 யூனிட் இரத்த தானத்தை அரசு பொது மருத்துவமனைக்கு கொடுத்ததை நினைக்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த இரத்த தானத்தால் பல்வேறு உயிர்களை பாதுகாப்பதற்கு அது மிகவும் பேருதவியாக இருந்ததை அந்த அரசு பொது மருத்துவமனை பெரிய மருத்துவர்களெல்லாம் எங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்க நினைக்கும் போது இன்னும் பல இரத்த தான முகாம்களை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு மிகவும் உதயமானது. சார், 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி முத முதல்ல இரத்த தானம் செய்வே தான் தொடங்கியிருக்கீங்க. அப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்களா இந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு? நாங்கள் அன்றைய நிலைமையில் எங்களுக்கு கிடைத்த இப்பொழுது நாங்கள் நடுத்தர வயதை அடைந்திருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் எங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் மிகவும் இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பல்வேறு தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய இளைஞர்கள், இவர்கள் எல்லாம் இருந்ததினுடைய விளைவாகத்தான் இரத்த தானம், மாணவர்களுக்கு பள்ளிக்கூட நோட்டு புத்தகங்கள், அது மட்டுமில்லாமல் சீருடை, அவர்களுக்கு எழுதுகோள், இப்படி பல்வேறு பொருட்களை கொடுக்க நாங்கள் எல்லாம் முன் வந்தோம். அதன் பின் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உயர்ந்து அந்த மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம், இப்படி பல்வேறு முகாம்களை ஏழை எளிய பொதுமக்களுக்காக இந்த பகுதியில் நாங்கள் இந்த முகாம்களை எல்லாம் நடத்தி சுமார் 50,000 பேர் பொது மருத்துவ முகாம்னாலும் சுமார் 10,000 பேர் கண்புரை அறுவை சிகிச்சையினுடைய பலனாக பலனடைந்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே பல்வேறு காலகட்டத்தில் தீ விபத்துகள் அடிக்கடி ஏற்படும், அதனால் குடிசைகள் எரியப்படும். அந்த குடிசை எரிந்த 2000 ஆண்டு என்று நினைக்கிறேன், சத்தியமூர்த்தி நகரில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்தில் சுமார் 94 குடும்பங்கள் அந்த தீ விபத்தால் பாதிக்கப்பட்டு அந்த பாலம் வளர்ந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உணவு, உடை, அடிப்படை தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த 100 குடும்பங்களுக்கும் நாங்கள் அன்று அவர்களுக்கு மிக பேருதவியாக இருந்தோம் என்பதை இந்த ஊடகத்தின் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, அதனுடைய விரிவாக்கமாக நிறைய அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம், நிறைய ஆதரவற்ற இல்லங்களுக்கெல்லாம் சென்று அங்கு அன்னதானம், அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான உணவுப் பொருட்கள் இதையெல்லாம் நாங்கள் கொடுத்து உதவி உள்ளோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இல்லங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், அதாவது கிரைண்டர், மிக்சி, தட்டு, அதுபோக நிறைய தட்டுமுட்டு சாமான்கள், இதையெல்லாம் நாங்கள்
அவர்களுக்கு இல்லை என்று கூறும் பொழுது எங்களுடைய பாலத்தின் பயனாக அவர்களுக்கு அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து உதவியுள்ளோம் என்பதை நாங்கள் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். உலக மாற்று திறனாளிகள் தினம் முப்பெரு விழாவை முன்னிட்டு இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அதற்காக குரசை உதவும் கைகள் குழு சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். இந்த விழாவிற்காக தமிழக அரசு விருது பெற்ற திரு எம் இருளப்பன் அவர்களும் திரு எஸ் பெஞ்சமின் அவர்களும் இளம் வள்ளல் உயர் திரு டி ஞானமுத்து அவர்களும் திரு புடல் எம் நாராயணன் மற்றும் ஜி திரு முருகானந்தம் அவர்களுக்கும் திரு மலைச்சாமி அவர்களுக்கும் திரு கே ஏ சிதம்பரம் அவர்களுக்கும் திரு ஷோபிதாஸ் மற்றும் திரு ஏ ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் திரு டி குருசாமி மற்றும் திரு க பாலமுருகன் அவர்களுக்கும் திரு மணி திரு மு சேகர் அவர்களுக்கும் திரு டி சண்முக சுந்தரம் திரு ஏ இருதயமணி அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக நடத்துறதுக்கு துணையாய் இருந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உதவும் புரசை வெங்கடேசன் அவர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் கூறுகிறோம். கடையேழு வள்ளல்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், புத்தகத்துல தான் படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மா மன்றத்துல இத்தனை கருணை உள்ளங்கள் தமிழையும் கல்வியையும் வளர்த்த அரும் தொண்டாற்றிய தமிழ் புலவர் மாமுனி ஸ்ரீ குமரகுருவர் சுவாமிகளுக்கு சிறுவைகுண்டத்திலே மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று பல்வேறு காலகட்டத்தில் பத்திரிகை வாயிலின் மூலமாகவும் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்துக் கொண்டே வருகின்றோம். இனிவரும் யார் வந்தாலும் சரி அந்த அரசாங்கத்தில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக ஒரு கோரிக்கையாக ஐயா குமரகுரு சுவாமிக்கு மணிமண்டபம் சிறுவைகுண்டத்தில் அமைத்தால் அந்த அது ஏற்கனவே நவ திருப்பதியை ஆலயத்திற்காக அது ஒரு சுற்றுலாமயமாக இருக்கிறது. அதன் பயனாக மணிமண்டபம் ஒன்று அமைந்தால் தமிழை வளர்த்த கல்வியை வளர்த்த அருண் தொண்டாற்றிய தமிழ் புலவர் மணிமண்டபத்தை காணுவதற்கு மக்கள் எல்லாம் வருவார்கள் என்பதை இந்த நாடு அறிந்த உண்மை. அவருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மணிமண்டபத்தை அமைத்து தர வேண்டும் என்று மிக மிக கோரிக்கையாக அரசாங்கத்திற்கு பாலம் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டே வருகிறோம். அதையும் நிறைவேற்ற தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் திருவற்றியூர் பகுதியிலே டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவர்களுடைய நிறுவனத்தின் சார்பாக பத்திரிகையின் வாயிலாக எங்களை பேட்டி எடுக்கும் பொழுது சுமார் 100 கோடி ரூபாயினுடைய ப்ராஜெக்டை அது பல்வேறு ப்ராஜெக்டுகளை வலியுறுத்தி நான் பேட்டி கொடுக்கும் பொழுது இப்பொழுது அரசாங்கம் செவிசாத்து அது பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி வந்துள்ளார்கள். முதலில் தமிழக அரசுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் மிக முக்கியமாக மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி சொல்வது என்னவென்றால் இங்கே வட சென்னையிலே மெட்ரோ ரயில்
வந்ததை நினைக்கும் பொழுது பாலம் போன்றவர்கள் மட்டுமல்லாமல் அதில் மிகப்பெரிய நல்ல தொழில் முனைவர்கள், தொழில் அதிபர்கள், மாணவர்கள், நிறைய அரசியல் பிரமுகர்கள், வியாபார பெருங்குடி மக்கள் எல்லாம் அவர்களை ஒருங்கிணைத்து பாலம் உடைய நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பாலம் தொண்டர்களும் மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்த இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றிய மத்திய அரசுக்கும் தமிழக அரசும் பாலம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் பேர் பெஞ்சமின். நான் டிவிஎம் சேவா பாலத்தில் மாநில பொதுச் செயலாளர் இருக்கேன். இது இல்லாமல் அசோக் லேலாண்ட் ஃபவுண்டரி டிவிஷனில் தொழிற்சங்கத்துலேயும் இருந்துட்டு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சாரை பற்றி சொல்லணும்னா, முத முத அவருடைய அறிமுகம் வந்து 98 திருவற்றூரில் என் நண்பர் கடையில் வந்து அவருடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிது. அப்பயும் அவர் வந்து கொஞ்சம் போல்டாக இருப்பார். அவர் எப்படின்னா, இது எடுத்தால் டக்குன்னு வந்து டக்குன்னு சொல்ல டக்குனு ஒரு துத்து அது சுறுசுறுப்பாக இருப்பார். அவருடைய இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட இளைஞர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அடிக்கடி மீட்டிங் போட்டு சில இதெல்லாம் சொல்லுவார். என்னென்னா, முதல்ல குடும்பம், முதல்ல குடும்பத்தை பாருங்க, நல்ல வேலை எத்தனை, யாராவது வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா உடனடியாக வா, நான் வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அதேமாரி எத்தனையோ பேர் காலேஜ், ஏதாவது ஒரு ஸ்கூல், பள்ளி சீட்டு வேணாலும் உடனே சாருக்கு போய் நாங்கள் அணுகுவோம். உடனடியாக அவர் ஏற்பாடு பண்ணி இவங்களை போய் பாரு, போய் பார்த்து உடனே முடிச்சு விட்டு இப்படிதான் இது பண்ணியிருக்காரு. அவரோட வந்து இந்த டிவிஎம் சேவா போல் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதாரண உறுப்பினராக நான் இருந்து இன்றைக்கி படிப்படியாக வந்து இளைஞர் அணிக்கு வந்து இன்றைக்கி மாநில பொதுச் செயலாளராக நான் உயர்ந்திருக்கேன். அவரோட வந்து அவருடைய கூட இருந்த நாட்கள்லாம் மறக்க முடியாத நாட்கள். எத்தனையோ நாள் நான் வந்து சாப்பிடாமலாம் படுத்த காலம்லாம் உண்டு. ஏன்னா நான் இந்த ஆண்டு விழா டைம் நாங்கள் அவர் கூட நான் ரெண்டு பேருக்கும் அந்த பைக்கு தான் தெரியும் நாங்கள் பட்ட கஷ்டம். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு அலையும், நேரம் காலம்லாம் நைட்டு 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம் எங்களால். அதேமாரி அவருடைய சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா நேரத்தில் வந்து ஊரடங்கு நேரத்தில் மல்லிப்பூ நகர்ன்ற பகுதியில் மாற்றுத்திறனாளிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து அணுகுனாங்க. உடனே நிறுவனர் வந்து, சார் இதுமாரி, சார் இதுமாரி இருக்குது, என்ன சார் பண்ணணும்னு சொல்லி, அப்போது அவர் ஒரு சில ஆட்களை போய் தொடர்பு கொண்டு, நீ அவரை போய் பாரு, அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போது அதே நேரத்தில் நான் போய் அவங்கள பார்த்து எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ட்ரெயினில் போய் வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்க இந்த ட்ரெயின் போக்குவரத்துனால அவங்க வருமானே போச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்து தேவையான வந்து இந்த அரிசி பருப்பு என்னென்ன பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி இது பண்ணோம். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 நாங்கள் பண்ணியிருப்போம் அந்த மாற்றுத்திறனாளிக்கு தேவையான அரிசி. அதேமாரி சில மல்லிப்பூர்ல இருக்க முதியோர் இல்லம், அவங்களுக்குலாம் எந்த வருமானமே இல்லை. அந்த நேரத்தில் சார்கிட்ட பேசி அவர் சொல்லி எங்கெங்கே நம்ம கலெக்ட் பண்ணி இதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பாலத்தில் நாங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா எண்ணற்ற இளைஞர்கள் வந்து இப்போ வந்து இந்த அமைப்பை இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து ஜாதி மதம் அப்போ இந்த அரசியலும் சாராமல் இன்ன வரைக்கும் இந்த அமைப்பை நடத்திட்டுருக்கோம். இது பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, இது இன்னும் நான் மறக்க முடியாத சம்பவம், இந்த கோயில் விசேஷத்துக்கு இந்துமணி ராமகோபாலன் சார்ஜி இங்கே வர்றாரு. அப்போது சில எதிர்ப்புலாம் இருந்தது. அந்த நேரத்தில் நான் ஒரு கிறிஸ்டின் இருந்தாலும் என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்த, அதை என்னால் மறக்க முடியாது. அப்போ வந்து அவரோட இருந்துட்டு அவர் வந்துட்டு போகிற வரைக்கும் முழு பாதுகாப்பு கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சு வச்சோம். அது இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அவர் பக்கத்துலேருந்து அவர் கூட இருந்த பழகின நாட்களும் மறக்க முடியாது. அதனால் சாரை வந்து எங்களால் மறக்க முடியாது. நன்றி. வணக்கம். டிவிஎம் சேவா பாலத்தில் பொருளாக இருக்கேன். நான் வந்து பல வேலைகள் இருந்தாலும் சாரோடு எப்போவுமே கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து பல வேலைகள் அவர் கூட வந்து செய்துட்டு இருப்பேன். எனக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அவ்வளோதான் சார். சார், டிவிஎம் சேவா பாலத்தில் பல சேவைகள் செஞ்சுருக்கீங்க, பல மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த துறை மட்டும்தானா, இல்லை மற்ற துறைகள்லையும் நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடியும் பிரகாசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஜிகே சோசியல் மீடியா நேயர்களுக்கு நீங்கள் எந்தெந்த துறையெல்லாம் சாதிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னன்றது எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார். டிவிஎம் சேவா பாலம் பல்வகை துறைகளில் நாங்கள் சாதனையும் சொல்வதை விட நல்ல மனிதநேய செயல்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இதில் முக்கியமாக எடுத்துக்கொண்டால் திரையுலகம், திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், திரையுலக எழுத்தாளர்கள் சங்கம், திரையுலகத்தினுடைய கில்ட் அமைப்பு போன்ற அமைப்புகளுக்கு எல்லாம் மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம், எலும்பு அடர்த்தி தேய்மானம் போன்ற முகாம்,
சுமார் இரத்த அதாவது சர்க்கரை வியாதி, அப்பொழுது எவ்வளவு பிஃபோர் என்ன ஆஃப்டர் என்ன, அந்த பரிசோதனைகள் எல்லாம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மூலம் பல்வேறு மருத்துவமனை, அது விஜயா மருத்துவமனையாக இருக்கலாம், அப்போலோ மருத்துவமனையாக இருக்கலாம், சுகம் மருத்துவமனையாக இருக்கலாம், ஆகாஷ் மருத்துவமனையாக இருக்கலாம், அரசு மருத்துவமனையாக இருக்கலாம், அகர்வால் மருத்துவமனை, சங்கரா நேத்ராலயம் மருத்துவமனை, அரவிந்த் மருத்துவமனை, இப்படி பல்வேறு மருத்துவமனைகள் மூலமாக நாம் தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் அந்த அமைப்பு அந்த மருத்துவமனைகள் மூலம் பல்வேறு உதவிகளையும் அறச்செயல்களையும் அங்கே பாதிக்கப்பட்ட திரை உலகம் என்றால் எல்லோரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள் என்று கிடையாது, அங்கேயும் வறுமை கோடு நடுத்தர இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் அது மட்டும் இல்லாமல் கில்ட் அமைப்பை சார்ந்த மிகவும் அந்த ஸ்டண்டு இயக்குநர்கள் சங்கம் இப்படி பல்வேறு சங்கங்களுக்கு எல்லாம் நாங்கள் வந்து பல்வேறு காலகட்டங்களில் மருத்துவ முகாம் நல்ல அறச்செயல்களிலெல்லாம் அங்கே நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு திடீரென்று காலில் அடிபடலாம், இல்லை அவர்களுக்கு ஒரு இருதயத்தில் உள்ள கோளாறாக இருக்கலாம், இல்லை எலும்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பல்வேறு இயக்குநர்கள் என்னிடத்திலே தொலைபேசியின் மூலமாக தொலைபேசியிலே எடுத்துரைப்பார்கள். அதன் விளைவாக பல்வேறு மருத்துவமனைகளினுடைய மருத்துவர்களை ஆலோசனைகளுக்காக அவர்களை நாங்கள் சந்திக்க வைத்து ஆலோசனை பெற்று அறுவை சிகிச்சைகள் கண் அறுவை சிகிச்சைகள் எல்லாம் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த ஊடகத்தின் மூலம் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு துறையினர் ஆலயம் போன்ற பல்வேறு கோயில்களை எல்லாம் உழவார பணி, அது மட்டுமல்லாமல் நல்ல குளங்களை சீரமைப்பது, ஆலயத்தை சுத்தமாக வைப்பது, இப்படி பல்வேறு எங்களுடைய பாலத்தினுடைய தொண்டர்களை வைத்து நல்ல நிறைய உழவார பணிகளை எல்லாம் நாங்கள் ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். அல்லது பிரதானமாக திருவொற்றியூர் வடிவுடம்மன் கோயிலுக்கு எல்லாம் அகசியேஸ்வரர் கோயில்களுக்கெல்லாம் நாங்கள் இப்பொழுது மணலி புதுநகரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் உழவார பணியை நாங்கள் இன்று வரை செய்து கொண்டு வருகிறோம் என்பதை நாங்கள் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே வட சென்னையில் வந்து தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, தொழிலாளர்களுக்கு இரத்த தானம், தொழிலாளர்களுக்கு மருத்துவ முகாம்கள், தொழிலாளருக்கு கண் சிகிச்சை முகாம்கள், இப்படி பல்வேறு முன்னாள் பெண்களுக்கு அவர்களுக்கே உள்ள உபாதைகள் அதற்கெல்லாம் அதற்கு வேண்டிய ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் எல்லாம் அழைத்து வந்து நிறைய பெண்களுக்கு அவர்களுடைய காரணகர்த்தாவை கண்டுபிடித்து அவர்களுக்கும் நாங்கள் உதவியுள்ளோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சமூக சேவையில பல அங்கங்கள் தாண்டிதான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க, பயணப்பட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு மக்கள் சேவைக்கு நீங்க அடித்தளமாக இருந்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் இந்த பொருள் தேவை அப்படிங்கறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க? டிவிஎம் சேவா பாலனுடைய அடுத்த பக்க இது என்னவென்றால் கல்வியை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதை கையில நாங்க எடுத்தோம். அடுத்து ஏழை எளிய ஆதரவற்ற பெண்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களால் முடிந்த ஒரு பேர் உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை எல்லாம் முக்கிய குறிக்கோளாக வைத்து 1998 ஆரம்பித்தாலும் 2000 ஆரம்பித்தவுடன் பள்ளி மாணவர்கள் கல்வியில் உயர் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு இங்கே வட சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதில் யார் முழுவாண்டு தேர்வில் +2 10th உயர் மதிப்பெண் 1st 2nd யாரெல்லாம் எடுத்திருக்கிறார்கள், சுமார் 20 முதல் 25 பள்ளிகள் போட்டி போடும், அதில் முதல் மதிப்பெண் பெற்ற +2 மாணவனுக்கு தங்கப்பதக்கமும் 2nd மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வெள்ளி பதக்கமும் அதே மாதிரி 10th முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தங்கப்பதக்கமும் அதே மாதிரி 10th முதல் மதிப்பெண் பெற்ற
மாணவ மாணவியர்களுக்கும் நாங்கள் தங்கம் வெள்ளிகளை கொடுத்து உதவினோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் பெண்களுக்கு கல்வி என்ற ஒரு திட்டத்தின் மூலம் சுமார் 10 ஆண்டு காலமாக அந்த குழந்தை 5வது தேர்ச்சி பெற்றவுடன் 6 முதல் 12 வரை அவர்களே சுமார் 10 பெண்மணிகளை அடாப்ட் எடுத்து அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலம் பாலத்தை அவர்கள் தேர்வு செய்து சுமார் 10 குழந்தைகளை நாங்கள் 12 வரைக்கும் படிக்க வைத்தோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அந்த தங்கமும் வெள்ளியும் கடந்த 2000 ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2021 வரை தொடர்ச்சியாக சென்னை மாநகரில் திருவொற்றியூரில் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இது பல்வேறு மேடைகளிலே உயர்நீதிமன்ற அரசர்கள், காவல்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அது மட்டுமல்லாமல் வருமான வரித்துறையினுடைய மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரிகள் அவர்கள் மூலம்தான் இந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்த தங்க பதக்கத்தை சூட்டுவதை நினைக்கும் பொழுது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இது மாதிரி பாலத்தில் தங்கம் வெள்ளி வாங்க வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கம் அவர்களிடத்திலே எழும்பியது. அது மட்டுமல்ல, ஏழை பெண்மணிகளுக்கு, ஆதரவற்ற பெண்மணிகளுக்கு சுமார் இதுவரை பாலம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை ஒரு 500 முதல் 600 தையல் மிஷின், அந்த மிஷின்களை எல்லாம் நாங்கள் கொடுத்து உதவியுள்ளோம். அது யார் எங்களுக்கு எப்படி இந்த பாலத்திலிருந்து இதையெல்லாம் கொடுக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினீர்கள். அது எப்படி என்றால், எங்களுக்கு நல்ல தொழில் வர்த்தகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள், அது மட்டுமில்லாமல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய நல்ல நிறுவனங்கள் எல்லாம் வட சென்னையிலே இருந்து கொண்டு வருகின்றது. அதில் முக்கியமாக எஸ்விஎஸ் ரீஃபைண்ட் ஆயில், டிஎஸ் வட்டம்புடி, அது மட்டுமல்ல மேச்சேரி ஃபவுண்டேஷன், அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பொதுத்துறை நிறுவனமான சென்னை போர்ட்ரஸ்ட், எண்ணூர் போர்ட்ரஸ்ட் போன்ற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களின் மூலமாக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக பல்வேறு உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எல்லாம், ஆதரவற்ற பெண்களுக்கு எல்லாம் அந்த தையல் மிஷினை கொடுத்து உதவி உள்ளோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஊனமுற்றோர்களுக்காக அவர்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஊன்றுகோல், 3 சக்கர வண்டி, அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய தள்ளுவண்டிகள், அவர்களுக்கு தேநீர் போன்ற சில விஷயங்களை வியாபாரம் செய்வதற்காக அதற்கு ஏற்றவாறு அந்த பொருட்களை செய்து கொடுத்து அவர்களுக்கு சுமார் 600 பேர் பயன்பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நார்கோட்டிக் அவேர்னஸ், டொபாக்கோ, ஆன்டி டொபாக்கோ அவேர்னஸ், இப்படி போதை விழிப்புணர்வு முகாம்களை செஞ்சிலுவை சங்கம் போன்ற அவர்களோடெல்லாம் நாங்கள் இணைந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேவஞ்சர்ஸ், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் அந்த நார்கோட்டி அவேர்னஸையும் ஆன்டி டொபாக்கோ அவேர்னஸையும் நாங்கள் இந்த திருவொற்றியூர் மாநகர் மட்டுமல்லாமல் மாதவரம், பெரம்பூர், வியாசர்பாடி, இங்கே இருக்கக்கூடிய ராயபுரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு மாணவர்களையும் இளைஞர்களையும், ஏன் அந்த ஸ்கேவஞ்சர்ஸாக இருக்கக்கூடியவர்களையும் இந்த பிடியிலிருந்து நாங்கள் நிறைய பேர்களை சீரமைத்து அவர்களை எல்லாம் சீர்படுத்தி இன்று அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, சுமார் பேரழிவான சுனாமி போன்ற நேரங்களில் எங்கள் பகுதி வட சென்னை மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்களை எல்லாம் அரசு பள்ளிகளை எடுத்து அவர்களுக்கு வேண்டிய பாய், அரிசி, மைதா, அவர்களுக்கு வேண்டிய எவர்சில்வர் சாமான் போன்றவர்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் எல்லாம் சுமார் 1000 பேர்களை இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை, அரசு பள்ளிகளை எடுத்து அவர்களுக்கு உதவியுள்ளோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இது மாதிரி பல்வேறு செயல்களை, அறச்செயல்களை நாங்கள் இங்கு செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய பாலம் விரிவாக்கமாக ஒன்று சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டமான சிறுவைகுண்டம், கன்னியாகுமரி மாவட்டமான 5 கிராமம் வரைக்கும் இந்த என்னென்ன அறச்செயல்களை செய்து கொண்டு வருகின்றோமோ அத்தனை செயல்களையும் அந்தந்த மாவட்டங்களுக்கு
நாங்கள் செய்து கொண்டு வருகிறதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நான் பிறந்த மண்ணான சிறுவைகுண்ட பகுதிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு, உயர் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தங்கமும் வெள்ளியும் நாங்கள் அளித்துக் கொண்டு வருகிறோம். அதுவும் அரசு பள்ளி மாணவ மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டு வருகின்றேன் என்பதை இந்த ஊடகத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், நீங்க ரொம்ப சிறப்பா செயல்படுத்தின துறைகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. அது போல ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா துறையிலையும் நீங்க ரொம்ப பிரகாசமாக இருந்திருக்கீங்க. எந்தெந்த படங்கள் எல்லாம் நீங்க நடிச்சிருக்கீங்க சார், அதை பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது திரை உலகத்திற்கு, திரையுலக மக்களுக்காக நாங்கள் எல்லாம் அரசியல்களை செய்யும் பொழுது அதில் உள்ள இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் போன்றவர்கள் எல்லாம் நான் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதன் விளைவாக திரையுலகத்திலே பிரம்மாக்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அரிய சந்திப்பு எங்களுடைய பாலத்திற்கு கிடைத்தது. அதன் விளைவாக முதல் முதலில் சேரன் படமான ஆட்டோகிராஃப் படம், ஒவ்வொரு பூக்களும் என்று ஒரு திரைப்பட நடிகை அதில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, அப்போ பாலத்தை சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் இயக்கத்தை தான் நான் அந்த ஜெர்மன் ஹாலில் ஆடிட்டோரியத்தில் வைத்து பாலத்தை உங்களை, பாலம் உங்களை வரவேற்கிறது என்ற ஒரு அற்புதமான ஒரு விளம்பரம் அங்கே நுழைவு வாயிலில் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னால் விளம்பரம் என்றால் திரை உலகில் வரும் பொழுது அது மாநகரில் இருந்து கிராமம் வரை செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் பெரிய திரையான திரைப்பட துறை. இந்த துறையில் உள்ள இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் என்னோடு பழகும் பொழுது சும்மா கௌரவமாக எங்களுடைய பாலம் தமிழ்நாட்டில் ரீச் ஆக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் முதல் முதலாக டைரக்டர் KR அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு திரைப்பட கதாநாயகன் குட்டி என்ற காலம் சென்ற அவர் வந்து தேசிய விருது பெற்றவர். அவர் டான்சர் என்ற ஒரு படத்தை திரைப்படத்திலே தயாரிக்கும் பொழுது என்னை அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அதில் வந்து அந்த ஒரு ரோலை கொடுத்து அந்த கதாநாயகன் செய்த சாதனையை பாராட்டக்கூடிய ஒரு மேடையில் இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கில் நான் வந்து மக்களை பார்த்து அந்த கதாநாயகனின் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ரோலை எனக்கு அது கொடுத்து உதவினார். அது மட்டுமல்ல, பேசுவோமா என்று ஒரு நல்ல திரைப்படம், அதில் ஒரு டைரக்டர் உதயன் அவர்களால் அதில் ஒரு முதன்மை விருந்தினராக வந்து ஒரு கதாநாயகன், கதாநாயகி ஷர்மிளி குணால் இந்த இரண்டு பேர்களுக்கு ஒரு புத்தகம், காதலும் வெளிப்படையாகலாம் அப்படி என்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் அதை வெளியிட்டு அதன் முக்கிய விருந்தினர்களாக நான் பங்கேற்று அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு ரோலாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அடுத்த படமாக திரு SSR அவர்களுடைய பேரன், அவர் கதாநாயகனாக நடித்த படம் மதுரை பொண்டு சென்னை பையன். அந்த படத்தில் நான் ஒரு கல்லூரி மாணவனாக அதில் வேடமேற்று இந்த பாலத்தை வளர்ப்பதற்காக அந்த பெரிய திரை அந்த காலகட்டங்களில் நிறைய இயக்குநர்கள் எனக்கு பேருதவியாக இருந்தார்கள் என்பதை இந்த தருணத்தில் அவர்களையும் நான் நினைவு கூர்ந்து இந்த பேட்டியின் வாயிலாக நினைவு கூற விரும்புகிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இப்படி அந்த துறையை சார்ந்த பல்வேறு இயக்குநர்கள் நல்ல சமூக படம், தமிழில் நல்ல கருத்துக்களை மையப்படுத்தி வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் பாலத்தினுடைய ஆண்டு விழாவில் அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணத்தையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம் என்பதையும் இதன் வாயிலாக நான் தெரிவித்து கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அவர்களும் திரையுலகில் நாங்கள் பண்ணின நல்ல செயல்களுக்காக எங்களை அங்கீகரிக்கப்பட்டு அன்றைய காலத்தில் இருந்த எழுத்தாளர் சங்க தலைவர் திரு விஷு அவர்கள், அன்றைய காலத்தில் இருந்த இயக்குநர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் SP முத்துராமன், பாரதி ராஜா, பாக்யராஜ் அவர்கள், திரு KS ரவிக்குமார் அவர்கள் எல்லாம் எங்களை கௌரவப்படுத்தி உள்ளார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் எங்களுக்கு பேருதவியாக இருந்த திரு யார்கண்ணன் அவர்கள், யார்கண்ணன் மட்டுமல்ல எழுத்தாளர் திரு பிரபாகரன் அவர்கள், அது மட்டுமல்ல VC குகநாதன் ஐயா அவர்கள், இப்படி பல்வேறு எழுத்தாளர்களும் இயக்குநர்களும் எங்களுக்கு பாலத்தினுடைய வளர்ச்சிக்கு திரையுலகத்திலே
அதில் வந்து எங்களுக்கு தேர்வு செய்தவர்கள், எங்களை கொண்டு அழைத்து கொண்டு நல்ல செயல்களை செய்து வைத்தவர்கள் தான் அவர்களை. இந்த தருணத்தில் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், என் பேர் மாரிமுத்து. ஸோ நான் வந்து பிடெக் எம்பிஏ படிச்சிருக்கேன். நான் வந்து இந்த டிவிஎம் சேவா பாலம் அமைப்போட இளைஞரணி தலைவர். இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் பாலத்தை வந்து உற்று நோக்கிட்டு இருக்கேன் என்னோடய சிறு வயதிலிருந்து. ஸோ நிறுவனர் திரு மா இருளப்பன் அவர்களோடையே நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு கல்லூரி படிக்கிற காலகட்டத்துக்கு அப்புறம் தான் என்னை நான் வந்து ஆக்டிவாக இதில் பயன்படுத்திக்கிட்டேன், என்னைய நானே கொஞ்சம் ஆக்டிவாக இதில் உடன்படுத்திக்கிட்டேன். ஸோ என்னுடைய இளைஞரணி, இந்த இளைஞரணிக்கு என்ன ரோல், இது இளைஞரணினால் பாலம் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்றதோட கான்செப்டில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸு என்னோட அசைன்மெண்ட் வந்து நிறுவனர் திரு மா இருளப்பன் அவர்கள் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் வந்து ஃபீல்டு ஒர்க், அதாவது ஃபீல்டில் இறங்கி இளைஞர்களை திரட்டி சேவை அமைப்பை மக்களுக்கு கொண்டு செல்றதில் உன்னுடைய பங்காற்றல் என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனும் நேச்சுரல் கலாமிட்டிஸ் போன்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், சென்னை ஃப்ளட்ஸ் நடந்தது. அப்போ சென்னை ஃப்ளட்ஸ் நடக்கும்போது இங்கே ஃபுல்லாக தண்ணி, இந்த சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி. ஸோ அப்போ தண்ணி இருக்கும்போது நான் என்னுடைய பள்ளி என்னுடைய பள்ளி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நிறுவனத்தில் மாயிரில் தன்னோட எடுத்து சென்று இந்த மாதிரி நாங்கள் வாலண்டியர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்து இறங்கி ஃபீல்டில் இறங்கி ஃபுட் பாக்கெட்ஸு, எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக இருக்கோ ஃபுட் பாக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் அப்போ ஹெலிகாப்டர் உதவியோட சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ படகுல சென்று உணவு பார்சல் அதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. ஸோ தகவல் தொழில்நுட்ப அணி, இது அரசியல் மட்டும் இல்லை, எல்லா சமூக அமைப்புக்குமே இது ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ இந்த கட்டமைப்பிலையும் என்னை நானே ஈடுபடுத்தி கொண்டு பாலம் எந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கணும், எந்த அளவுக்கு அதோட க்ரோத் இருக்கணுன்றதையும் நாங்கள் கான்சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு தனியாக வெப்சைட் இருக்குது, அதாவது டிவிஎம் சேவா பாலம் .org. அது போக இந்த 25வது வருஷம், அடுத்த வருஷம் 25வது வருஷம் எங்களோட சில்வர் ஜூப்ளி. அதுக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்குன்னு டிவிஎம் சேவா பாலம் செயலி பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பேரில் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஸோ பிரிட்ஜ் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பாலம், பிரிட்ஜ்னால் தமிழில் அதோட டிரான்ஸ்லேஷன் பாலம், உதவி செய்பவர்களையும் உதவி தேவைப்படுபவர்களையும் இணைப்பது தான் பாலம். ஸோ அப்படி ஒரு அதே மாதிரி அதே கான்செப்டோட ஆப் ஒன்று வந்து நாங்கள் வந்து வர்ச்சுவலாக ஒன்று உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கான திட்டங்கள்லாம் வகுத்துட்ருக்கோம். அது போக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் சில ஆக்டிவிட்டீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த வட சென்னை பகுதியில் உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட மிஸ்டர் சென்னை கான்டெஸ்ட் நடத்துகிறோம். பாலத்துக்கும் மிஸ்டர் சென்னைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி கூட எழும்பலாம். மிஸ்டர் சென்னைங்கிறது ஒரு உடற்பயிற்சி, ஒரு ஆண் அழகன்றதை தாண்டி ஒரு நோய் காலகட்டத்தில் உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியன்றது ஒரு அவேர்னஸ் எங்கள் அமைப்பு மூலயமா தெரியணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ ஒரு மிஸ்டர் சென்னை மாதிரியான ஒரு சென்னை லெவலான ஒரு விஷயத்தை, ஒரு ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணி இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இங்கே உள்ள அரசியல் கட்சி இளம் தலைமுறை தலைவர்கள், அதாவது எல்லா கட்சிக்குமே இளைஞரணின்னு இருப்பாங்க, அவர்களை சிறப்பு வேந்தனாக அழைச்சி அந்த இப்போ அதிமுக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அங்கே அந்த கட்சியில் உள்ள இளைஞரணி தலைவர்களை அணுகி அவங்கள அழைத்து அவங்க எல்லாருமே வந்தாங்க. சப்போஸிங் எல்லாருமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா அமைப்பு சார்ந்து இருந்தவங்களுமே வந்தாங்க, இளைஞரணியில் இருக்கிறவங்களாம் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இதன் வாயிலாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இளைஞரணி சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தோம். தினம் மலருக்கு நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். எங்கள் அமைப்பு சார்பாக, இளைஞரின் சார்பாக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்டெகிரேட்டட் பாஸ், அதாவது இன்டெகிரேட்டட் பாஸ் அப்படின்னா, இப்போ மெட்ரோவுக்கு நமக்கு பாஸ் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு பாஸ் இருக்குது, பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பாஸ் இருக்குது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பாஸாக வேணும் அப்படின்றத மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வலியுறுத்தியிருக்கோம். அதாவது இனி வரும் காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரோ இல்லை காலேஜுக்கு போகிறாரோ அப்படின்னா, ஹீ கேன் டேக் பஸ், ட்ரெயின், இல்லை இந்த மாதிரி டூவல் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரே பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்தால் அந்த ஒரு பாஸை வச்சே அவங்க வந்து பஸ்லையும் பயணிச்சுக்கலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினையும் பயணிச்சுக்கலாம், மெட்ரோ ட்ரெயினையும் பயணிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களுடைய விஷன்லையும் அது வந்து எங்களோட விஷனரி டாக்குமெண்ட்லேயும் அது இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதையும் நாங்கள் வந்து தினமலரில் நான் சென்ற ஆண்டு பேட்டி கொடுத்துருந்தேன் இளைஞரணி சார்பாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காலகட்டத்தில், இப்போ நீங்கள் கேட்டீங்களா 24 வருஷம் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதோடைய எங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்றது சொல்கிறத விட நாங்கள் இவ்வளோ தூரம் ரன் ஆனதுக்கான விஷயம் என்னென்னா, காலத்தின் தேவை தான் எங்களோட சேவை. ஒரு காலத்துக்கு இது தேவை,
அப்படிங்கும் போது அந்த தேவைக்கு இது சேவையா இருக்குமா அப்படின்றத நாங்கள் முதல்ல யோசிப்போம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து டிவிஎம் சேவா பாலமும் விஞ்ஞானமும் இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து விஞ்ஞானத்தை பாலம் மூலியமாக எப்படி புகட்டலாம் அப்படிங்கிறது செயல்முறை கல்வி, அதாவது அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு செயல்முறை கல்வி ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று நடத்தலாம் அப்படின்னு இருக்கும். அதாவது இன்னோவேட்டிவாக பண்ணுற ஒரு ஒரு யங்ஸ்டரை கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு 25 வயது உட்பட்டு 30 வயதுக்கு உட்பட்டு இருக்கிற யங்ஸ்டரை கூட்டிகிட்டு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஒன் டே ஒர்க் ஷாப், இப்போ ஏதாவது நம்ம கைவினை பொருட்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம், அதை செஞ்சு அவங்கள கூப்பிட்டு அதே மேடையில் திருப்பி அவங்கள செய்ய வைக்கிறது, அது ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்தலாம் அப்படின்றது ஃபியூச்சர் எங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அது ஒன்று இருக்குது. அது போக நிறைய ஹேட்ரட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, நான் வெறுப்புணர்ச்சி பொறாமை போட்டி இருக்குது. ஸோ ஒரு ஒருத்தர் வளர்ந்தால் அவர்கள் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சினால் அவர்களை நேராக எதிர்கொள்ளாமல் அவங்கள பின்னாடி இருந்து அவங்கள வளர்ச்சியை தடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள சப்ரஸ் பண்ணுறது, அவங்கள அப்படியே அப்ரஸ் பண்ணுறது. ஸோ ஒரு சப்ரேஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் அப்ரெஷனுக்கும் உள்ளாத ஒரு இளைஞன் அவன் எப்படி அதை மீண்டு வருவான், அவனை மீட்டு எடுக்கிறது எப்படி, இதுவும் ஒரு விதமான சேவை தான். அப்படிப்பட்ட சேவையை நாங்கள் இனி வரும் காலத்தில் செய்ய போகிறோம். அது எப்படி அப்படின்னா மோட்டிவேஷன் ப்ரோக்ராம். மோட்டிவேஷனும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் திணிக்க தேவையில்லை, ஆல்ரெடி ஒருத்தங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ண போகிறோம். அப்படி ட்ரிகர் பண்ணும்போது பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சு பேச வைக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது, அவர்களும் பேசுவார்கள், ஒரு தோல்வி அடைந்த மாணவனும் பேச வைக்க போகிறோம். ஏன் ஒரு தோல்வி அடைந்த மாணவன் அப்படின்னா ஒரு தோல்வி அடைந்தவனுக்கு தான் வழி என்னன்னு தெரியும், ஒரு தோல்வியை சந்தித்தவனுக்கு தான் வெற்றி எப்படி பண்ணணுன்ற வெறி இருக்கும், அவனோட வெற்றியின் வெறி தான் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அவனை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு வெறுப்பிலிருந்து அவன் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அவனை ஸ்பீடப் பண்ணி அவன் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். அப்படிதான் அந்த மாதிரி ஒரு மாணவன் நான் அவன் சொல்றது ஒரு சிறு வயது பையனாக இருக்கலாம், 25 வயசு பையனாக இருக்கலாம், 30 வயசு இளைஞராக இருக்கலாம், 40 வயசு மனிதராக கூட இருக்கலாம், அவர்களை தோத்து நான் மேலே வந்திருக்கேன் அப்படின்றத சக மனிதர்களுக்கு அவங்க சொல்லும் போது அது அவங்களுக்கு ஒரு உத்வேகமும் ஒரு ஊக்கமுமா இருக்கும். இது வந்து இப்போ இருக்க இந்த வெறுப்பு உணர்ச்சி இந்த சமூக வலைத்தந்தே நிறைய வெறுப்பை நம்ம கற்கிறோம். ஸோ இவர்கள் இதில் இருந்து நம்ம எப்படி மீறலாம் அப்படின்றதுக்கான ஒரு திட்டமாக நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஸோ எங்களுடைய அடுத்து 25வது வருஷத்தில் இதெல்லாம் லான்ச் பண்ணலாம் இருக்கோம். எங்கள் இளைஞர் இனி சார்பாக இதெல்லாம் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். நன்றி சார். டிவிஎம் சேவா பாலம் துவக்க விழாவுக்கு எந்த பிரபலங்களை நீங்கள் அழைச்சிருந்தீங்க, யாரெல்லாம் இந்த அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க, அதை ஒரு பெரிய பட்டியலே இருக்கும்னு நினைக்கிறேன் சார், அதை பற்றி விரிவாக சொல்லுங்க. தொடக்கத்தில் இருந்து எங்களுடைய சேவா பாலம் அணுகியது உயர் நீதிமன்ற அரசர்கள், திரைப்பட கவிஞர்கள், எழுத்தாளர்கள், திரைப்படங்களுடைய நடிகர் நடிகைகள், இப்படி பல்வேறு பிரமுகர்கள் எல்லாம், அரசியல் தலைவர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு மத்திய அமைச்சர் பெருமக்கள், இவர்கள் எல்லாம் வருகை தந்து எங்களது பாலத்துக்கு மெருகு ஊட்டுவது மட்டுமல்லாமல் பாலத்தை அடையாளம் காண்பித்தல் அவர்களுடைய அளப்பரிய பங்கு, களத்தில் நாங்கள் பணியாற்றிய நல்ல செய்திகளை அறிந்து கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அவர்கள் ஒரு பெரிய சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து அதில் பயனாளிகளுக்கும் அதில் பயன்பெறக்கூடிய மாணவர்களுக்கும் மிக அற்புதமாக அவர்களுடைய பொற்கரங்களால் அவர்கள் அதை சூட்டும் பொழுது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் நாமும் இருக்கிறோம் என்ற ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் அதை நாங்கள் தூண்டுவது போல் இருந்தது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர் நீதிமன்ற அரசர்களாக ஜஸ்டிஸ் மோகன் அவர்கள், ஜஸ்டிஸ் வெங்கட்ராமன் அவர்கள், ஜஸ்டிஸ் நடராஜன் அவர்கள், ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா அவர்கள், ஜஸ்டிஸ் நாகமுத்து ஐயா அவர்கள், அப்புறம் வருமானத்துறை அதிகாரிகள் அருண் சி பரத்தையா அவர்கள், திரு மகாலிங்கம் ஐயாரஸ் அவர்கள், திரு சங்கர் கணேஷ் ஐயாரஸ் அவர்கள், திரு சரவணன் ஐயாரஸ் அவர்கள், இப்படி வருமானத்துறை வருமான வரித்துறை அதிகாரிகளை நாம் பட்டியலிட்டு கூறலாம். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், திருமதி ஜெயந்தி நடராஜன் அம்மையார் அவர்கள், திரு கேபிபி சாமி அவர்கள், திரு சூபா தங்கவேலன் அவர்கள், திரு அரசியல் தலைவர்கள் ஐயா நல்லக்கண் அவர்கள், ஐயா திருமால் உலகன் அவர்கள், ஐயா கவிஞர் வாலி அவர்கள், கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள், கவிஞர் சிநேகன் அவர்கள், கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள், கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள், கவிஞர் பிரேஷுடன் அவர்கள்,
கவிஞர் புலவை புத்தன் அவர்கள் இவர்களெல்லாம் பாலத்திற்கு பெருமை சேர்த்த மாபெரும் கவிஞர்கள் என்பது அடுக்கிக் கொண்டே நான் போகலாம். அதில் திரைப்படத்திலே இன்று வரை சின்ன கலைவாளர் என்று அழைக்கக்கூடிய எனது அன்பு நண்பர் சகோதரர் திரு விவேக் அவர்கள் இந்த அலுவலகத்தை துறந்து வைத்தது மட்டுமல்லாமல் நாங்கள் நடத்தக்கூடிய மனிதநேய விழாவிற்கு வருகை தந்து அது திருவொற்றியூர் மாநகரிக்கு வருகை தந்து பல்வேறு அல்ல அப்துல் கலாம் கண்ட கனவான பசுமை திட்டமான மரங்களை நாங்கள் நட்டு அவர்களை அழைத்து வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கும் ஏழை எளிய பெண்களுக்கும் ஏழை எளிய ஊனமுற்றவர்களுக்கும் அவருடைய பொற்கரங்களால் நாங்கள் பயனாளிகளுக்கு அவரை வைத்து சிறப்பு செய்துள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் திரு செந்தில் நடிகர் செந்தில் அவர்களும் வரியை தந்து சிறப்பித்துள்ளார்கள். காலஞ்சென்ற திருமதி நடிகை மனோரமா அம்மையார் அவர்களும் வருகை தந்து இந்த இயக்கத்திற்கு நல்ல உதவிகளும் செய்து நல்ல பயனாளிகளுக்கும் அவர்கள் கரங்களால் உதவி உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். மத நல்லிணக்கம், காவல்துறை எங்களுடைய நண்பர் என்ற அடிப்படையில் போக்குவரத்து சீரமைப்பு, போக்குவரத்து நிறைய நல்ல தீபாவளி பொங்கல் போன்ற காலகட்டத்தில் எல்லாம் போக்குவரத்து சீரமைப்பு செய்வதிலே எங்களுடைய பாலம் தொண்டை சார்ந்த எங்களுடைய இளைஞர் பெருமக்கள் எல்லாம் மிக பேருதவியாக இருந்துள்ளோம். அதற்காக இங்கே உள்ள கமிஷனர்கள் மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த பாலத்தினுடைய விழாவிற்கும் பாலம் செய்யப்பட்ட அறச்செயல்களுக்கும் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்து கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஐயா நல்லக்கண்ணு, ஐயா தாபாண்டியன், ஐயா மகேந்திரன் இப்படி அரசியல் தலைவர்கள் எல்லாம் வரியை தந்து பாலத்திற்கு மெருகூட்டியிருக்கிறார்கள். எழுத்தாளர் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள், அண்ணன் ஐயா கவிஞர் வாலி போன்றவர்கள் எல்லாம் வரியை தந்து பாலத்திற்கு மெருகூட்டியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்களும் சென்னை மகாஜன சங்கமான அவர்களுடைய முப்பெரும் விழாவிற்கு ஐயா நம்மளுடைய மாண்புமிகு மேதகு ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்து அவர்களோடும் நாங்கள் பணி செய்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய முக்கிய பயனாக தமிழையும் கல்வியும் அந்த ரெண்டுக்கும் அருந்தொண்டாற்றிய பெரிய தமிழ் துறவி தூத்துக்குடி மாவட்டத்திலே பிறந்த சிறுவைகுண்டத்தை சார்ந்த 360 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த தமிழ் புலவர் ஸ்ரீ குமரகுரு சுவாமிகளுக்கு தபால் தலை வெளியிடுவதற்காக 2010 செம்மொழி மாநாட்டில் கோயம்புத்தூரிலே அவர்களுக்கு மத்திய அரசையும் தமிழக அரசையும் வலியுறுத்தி அவருக்கு தபால் தலை வெளியிட்டோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் வெளியிட்டோம் என்றால் பாலம் நிறுவனராகிய நான் அந்த கல்லூரியில் படித்ததனுடைய விளைவாக தமிழ் துறவியை நன்றாக அறிந்து அவருக்கு இந்த தபால் தலையை வெளியிட வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்தில் இருந்த மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் செம்மொழி மாநாட்டில் அவருக்கு தபால் தலை வெளியிட்டதை இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதே மாதிரி தமிழை வளர்த்த சிறுவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய ஐயா தினத்தந்தி அதிபர் ஆதித்தனார் ஐயா அவர்களுடைய இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றி அதை நூலகமாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கோரிக்கையினை மாண்புமிகு அன்றைய முதல்வரிடத்திலே எடுத்துரைத்து பல்வேறு வியாபார பெருந்தகை பெருங்குடி மக்கள் அவங்களுடைய சங்கத்தை சார்ந்தவர்கள் தமிழ் மேல் ஆர்வம் கொண்டவர்கள் தமிழார்வலர்கள் இவரை எல்லோரும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அவருடைய வீட்டை நினைவில்லமாக நாங்கள் மாற்றியதை இந்த தருணத்தில் நான் நினைவுறுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் நான் வளர்ந்த அந்த சிறுபை மாநகர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூருடைய அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும், அகழ்வு ஆராய்ச்சி மையம் வர வேண்டும் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தமிழ் அமைச்சர்களை எல்லாம் நாங்கள் சந்தித்து அதை அதற்கு ஏற்றவாறு ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சி மையம் வந்ததை நான் இதன் வாயிலாக நினைவூற்றுகிறேன். இப்படி எங்கள் ஊரில் இருந்த வாரச்சந்தை திடீரென்று மூடப்பட்டது, அந்த வாரச்சந்தையை உருவாக்க வேண்டும் என்று மட்டுமில்லாமல் அந்த கோரிக்கை மட்டுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய
சப் மேஜிஸ்ட்ரேட்டு அந்த நீதிமன்றத்தை அதை வந்து பழைய கால கட்டடமாக இருந்தது அந்த கட்டடத்துக்கு புது கட்டடம் பொலிவோடு இருக்க வேண்டும் என்று இப்பொழுது நடக்கக்கூடிய தமிழக அரசியலை நாங்கள் வேண்டுகோள் வைத்ததனுடைய விளைவாக அந்த அங்கே இருக்கக்கூடிய வியாபாரி பெருமக்கள் வழக்கறிஞர்கள் சங்கம் நலச்சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பல்வேறு கோரிக்கைகளை பாலம் மூலம் வைத்ததின் பயனாக இன்று ஒன்று ஒன்றாக ஒருவர் ஒன்று அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை அரசாங்கம் நன்றாக செய்து கொண்டு வருகின்றது என்பதையும் இந்த தர்ணத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். சார், கட்சி சார்பற்ற நிலையில நான்கு முதல்வர்கள் உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. டிவிஎம் சேவை பாலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வையில இது எப்படி கருதுறீங்க சார்? இதுக்கெல்லாம் முதலில் கடவுளனுடைய ஆசீர்வாதம், அடுத்து என்னுடைய பாலத்தினுடைய புரவலர் எனது அன்பு சகோதரர் டாக்டர் ஜி வடிவேல் முந்தன் அவர்கள். மிகப்பெரிய மாமனிதர், ஒரு பெரிய மனிதநேயர், அவருடைய ஒரு பெரிய அறச்செயல்களை செய்து கொண்டு வருபவர். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் டெல்லி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாமனிதர். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் எல்லாம், நல்ல பெரிய சித்தர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய பயனாக முதலில் 2007 தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு தமிழக அரசு விருதாக தங்கப்பதக்கமும் 50,000 காசோலையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தமிழகத்தில் கொடுத்தார். அதன் பின் விளைவாக ஐயா திரு முதல்வராக இருந்த திரு இப்பொழுது துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நான் கொண்டு செல்வது போதல் எல்லாம் அப்பொழுது அவர்கள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் அவர்களும் எங்களை அங்கீகாரம் செய்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் 24 சேவையை பாராட்டி எனது நண்பர் செயலாளராக இருக்கக்கூடிய சிறு சுந்தரேசன் ஐஏஎஸ் அவர்களுடைய அழைப்பின் பேரில் நான் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு சென்று கடந்த மாதத்தில் அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய பாலத்திற்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, கௌரவப்படுத்தப்பட்டோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த மாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலே சிறந்த சாதனையாளர் என்ற விருதினை வடம்பருபாக்கம் மாதவரத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு விழாவினில் மிக அற்புதமாக அவர்களுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பின்னாளில் இயங்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய நல்லவர்கள் எல்லாம் எங்களை ஆய்வு செய்து சிறந்த சாதனையாளர் விருதை நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பாலத்தை அங்கீகரித்து சிறந்த சாதனையாளர் விருதை ஐயா அவர்கள் எனக்கு வழங்கியுள்ளதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, சமூகத்திலே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்காக நான் செய்த நல்ல செயல்களை பாராட்டி பெரியார் விருது போன்ற விருதினை திரு தமிழினார் பெரியவர் ஐயா கி. வீரமணி அவர்கள் எனக்கு அந்த விருதினை கொடுத்துள்ளார் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி பாரதி பாசறை போன்ற பாரதியார் விருது, திரைப்பட உலகத்தில் உள்ள விருது, அது மட்டுமல்ல பல்வேறு நிறைய மன்றங்கள் இந்த சென்னை மாநகரிலே தீர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நல்ல நற்செயல்களுக்காக அவர்கள் விருதுகள் கொடுத்துள்ளார்கள். அதே மாதிரி ஊனமுற்றோர் இயக்கம், அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை வைத்து எனக்கு சிறந்த சேவை நிறுவனம் என்று அன்றைய காலகட்டத்தில் இருந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை அழைத்து ஊனமுற்றோர் நலனுக்காக பாடுபட்டதற்காக அந்த ஊனமுற்றோர் நலன் இயக்கம் எங்களை பாராட்டியுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்ல, சென்னை மாநகராட்சி எங்களை கௌரவிக்கப்பட்டு அப்பொழுது இருந்த மேயர்கள் எங்களை அழைத்து அம்பேத்கர் விருது, காமராஜர் விருது, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா விருது,
இப்படி நல்ல அன்னை தெரசாவுடைய விருது, மகாத்மா காந்தி விருது, இப்படி எல்லா விருதுகளையும் அவர்கள் எங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் சிறந்த அங்கீகாரத்தை தமிழ்நாட்டிலே எங்களுக்கு கொடுத்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். டிவிஎம் சேவா பாலத்தில் வந்து திரை மரவில் இருந்து இயக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க. அதில் வந்து இந்த தடவை எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த ஜிகே சோசியல் மீடியா மூலம் எனது அருமை மனைவி திருமதி காசியம்மா என்னுடைய ஒவ்வொரு வெற்றி படிக்கட்டிற்கும் இப்படி எனது நிர்வாகிகள்லாம் இருக்காங்களோ அதில் வந்து அல்லும் பகலும் அயராது உழைப்பதற்கு, அது பாலமாக இருந்தாலும் சரி என்னுடைய தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி மிக முழு ஒத்துழைப்பு கொடுத்தவள் எனது அருமை மனைவி திருமதி காசியம்மா. அடுத்து எனக்கு இரண்டு குழந்தைகள். அந்த இரண்டு குழந்தைகளும் நான் ஒரு டார்கெட் வச்சுனா அந்த டார்கெட்டை மீறாத குழந்தைகள். இன்னும் எனது மகன் மாரிமுத்து என்ற வெண்ணே, அவர் ஒரு சிறந்த இளைஞன். அடுத்து என்னுடைய மகள் என்றாலே உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய செல்வம் எதுனா மகள், அது திருமதி தெய்வலட்சுமி. அவருடைய கணவர் அபுதாபியில் ஒரு பொறியாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த புகைப்படத்தில் அவர் இல்லை, கூடிய சீக்கிரம் அவர் ஜூன் மாதத்தில் வருவார். நம்மளுடைய வெள்ளி விழாவில் அவர் பிரகாசிப்பார். அவர் பேரே திரு பிரகாஷ் அவர்கள். ஸோ அவர் எங்களுடைய பேட்டர்ன். ஸோ எப்போதாவது எங்களுக்கு அரசியலில் செய்யும் பொழுது தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா அதை பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் எனது அருமை பேட்டர் முகவலர் திரு பிரகாஷ் அவர்கள். அவருடைய வாரிசுகளாக இரண்டு பேர் இங்கே நின்றுட்டுருப்பாங்க. ஒன்று செல்வி மிருத்திகா, அடுத்து குட்டி செல்வி வர்ணிகா, அடுத்து என்னுடைய நண்பர் திரு ஞானமுத்து என்னுடைய தம்பி. இந்த ஞானமுத்து வந்து பாலத்துக்கு ஒரு பெரிய பெருந்துணாக இருக்கிறார். அவருடைய குழந்தைகள் என்னுடைய தம்பியினுடைய குழந்தைகள், ஒன்று மேட்லின் இன்னொன்று ஆஷிகா. ரெண்டு பேரும் நல்ல சிறந்த பெண்மணிகள். அவங்க வந்து இங்கே இருக்கிற ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இவங்கன்னா எங்களுக்கு பாலத்தோட எப்படி எங்கள் நிர்வாகிகள் நல்ல முறையில் இருந்துகிட்டு இருக்காங்களோ எங்களுடைய குடும்பத்துக்கும் இவங்க நல்ல ஒரு குடும்ப சூழலை அமைத்து கொடுத்தவர்கள். அதனால் இந்த தருணத்தில் அவங்களுக்கும் என் சார்பாகவும் என் நிர்வாகிகள் சார்பாகவும் பாலத்தின் சார்பாகவும் ஜிகே சோசியல் மீடியா சார்பாகவும் இதே கணிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இந்த நல்ல நாளில் ஜிகே சோசியல் மீடியா எங்களுடைய பகுதிக்கே வருகை தந்து பாலத்தினுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்து எங்களுடைய சேவைகளை எல்லாம் அரைச்செயல்களை எல்லாம் உங்கள் நேயர்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேயர்களுக்காக நீங்கள் இந்த பேட்டியை எடுத்தமைக்காக என்னுடைய டிவிஎம் சேவா பாலம் சார்பாக அன்பு நேயர்களுக்கும் ஜிகே சோசியல் மீடியாவுக்கும் எங்களை பேட்டி எடுத்த ஆங்கர் அவர்களுக்கும் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய இதயங்கனிந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜிகே சோசியல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து அன்பு நேயர்கள் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் செய்கிறீர்களோ எங்களுடைய சேவையும் வெளியில் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை நடத்தக்கூடிய ஜிகே சோசியல் மீடியாவும் தமிழ்நாட்டில் நன்றாக வளர உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் மிக்க நன்றியோடு கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெயஹிந்த். என்ன நேயர்களே, டிவிஎம் சேவா பாலத்தினுடைய நிறுவனர் திரு மா இருளப்பன் ஐயா அவர்களுடைய சேவைகள் அடுத்த வருடம் 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவாக கொண்டாட இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய சந்திப்பானது நம் எல்லோருக்கும் மிகுந்த உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. சமூக சேவையில் இப்படி ஒரு மாபெரும் சேவையை செய்ய முடியுமா அப்படின்னு எண்ணக்கூடிய மக்களுக்கு கூட ஒரு ஊன்றுகோலாக அவர்களுக்கு உண்டான ஒரு சரியான பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார் ஐயா அவர்கள். இந்த நிகழ்ச்சி அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம்.
மீண்டும் அடுத்த பிரபலங்களுடைய சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜிகே சோசியல் மீடியா, பாக்கியலட்சுமி.